நம்ம சேல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க அந்த மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கிளிக் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே உள்ள காட்டுநாயகன் பட்டியை சேர்ந்தவர் தான் அசோக் குமார் வயது இருபத்தி ஏழு இவர் பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார் அப்போது பேஸ்புக் மூலம் மலேசியாவை சேர்ந்த அமுதேஸ்வரி என்பவர் அறிமுகமானார் அவர்கள் இரண்டு பேருமே பேஸ்புக் மூலமே நண்பர்களாக பேசி வந்தனர் மேலும் நாளடைவில் செல்போன் மூலமும் பேசி வந்துள்ளனர் இவர்களுக்கு இடையே பரிமாற்றமும் நடந்துள்ளது இந்த சமயத்தில்தான் அமுதேஸ்வரி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அசோக் குமாரிடம் கூறியுள்ளார் ஆனால் தன்னை விட வயது அதிகம் என்பதால் தன் வீட்டில் சம்மதிக்க மாட்டார்கள் என்று கூறி அசோக் குமார் மறுத்துவிட்டார் அதன் பிறகு மலேசியாவில் இருந்து கவிதா என்பவர் அசோக் குமாரின் செல்போனுக்கு பேசியுள்ளார் தான் அமுதேஸ்வரியின் அக்கா என்றும் அறிமுகமாகி உள்ளார் திருமணத்துக்கு சம்மதிக்காததால் அமுதேஸ்வரி தற்கொலை செய்து கொண்டார் எனவும் அசோக் குமாரிடம் கூறியுள்ளார் மேலும் இந்த விவரத்தை அவர் பணிபுரிந்த அலுவலகத்திற்கு தெரிவித்ததால் அவரை வேலையிலிருந்தும் நீக்கிவிட்டனர் இதையடுத்து அசோக் குமார் தனது சொந்த ஊருக்கே வந்துவிட்டார் அதன் பிறகு தேனிக்கு வந்த கவிதா தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அசோக் குமாரிடம் கூறியுள்ளார் இல்லையெனில் தானும் தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் எனது சாவுக்கு நீதான் காரணம் என எழுதி வைப்பேன் என்றும் மிரட்டியுள்ளார் இதையடுத்து அசோக் குமார் தேனி மாவட்ட போலீஸ் சுப்பரனிடம் புகார் அளித்தார் எஸ்பி உத்தரவின் பேரில் தேனி போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அதில் அமுதேஸ்வரி கவிதா ஆகிய இரண்டு பெயர்களிலுமே பேசியது ஒரே நபர்தான் எனவும் உறுதி செய்தனர் அவரது பாஸ்போர்ட்டை வாங்கி சோதனை செய்ததில் அவரது பெயர் விக்னேஸ்வரி வயது நாற்பத்தைந்து என்பதும் தெரியவந்தது வாலிபரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் மலேசியாவில் இருந்து வந்த விக்னேஸ்வரியை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்துள்ளனர் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கொள்ளாமல் ஏமாற்றிய அசோக்குமாரை தீர்த்துக்கட்ட விக்னேஸ்வரி முடிவு செய்தார் இதையடுத்து ஃபேஸ்புக் மூலம் தேனியை சேர்ந்த ஒன்பது பேரை தேர்வு செய்தார் தான் பணம் தருவதாகவும் அசோக் குமாரை தீர்த்து கட்ட வேண்டும் எனவும் கூறி அவரது போன் எண் மற்றும் புகைப்படங்களையும் அளித்துள்ளார் அதன் பேரில் போடி அருகே உள்ள தனியார் லாஜில் அவர்கள் தங்கியும் உள்ளனர் அவர்களின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த விடுதி ஊழியர்கள் இது குறித்து போடி டவுன் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர் போலீசார் அங்கு விரைந்து வந்து அவர்களை பிடித்து விசாரணை நடத்தியதில் அசோக்குமாரை தீர்த்துக் கட்டுவதற்காகவே அவரது நடவடிக்கைகளை மறைந்திருந்து கண்காணித்து வந்ததாகவும் தெரிவித்தனர் இதையடுத்து போலீசார் மதுரை அவனாயபுரத்தை சேர்ந்த அன்பரசன் கம்முதியை சேர்ந்த முனுசாமி ஐயனார் முருகன் ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஜோசப் தேனி அள்ளி நகரை சேர்ந்த யோகேஷ் கார்த்திக் தினேஷ் வீலாம்பட்டியைச் சேர்ந்த பாஸ்கரன் ஆகிய ஒன்பது பேரையும் கைது செய்து அவரிடம் இருந்து ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தனர் கொலை செய்ய திட்டம் தீட்டிக் கொடுத்த விக்னேஸ்வரி மீது வழக்கு பதிவும் செய்துள்ளனர் பேஸ்புக் மூலம் வளர்ந்த காதல் கொலை செய்யும் அளவுக்கு சென்றது அந்த பகுதியிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் வெளியே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி